மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அவரது ஆதரவாளர்களுடன் கையில் அரிவாள் உருட்டுக்கட்டை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களையும் எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட கேட்கலாம். செல்லப்பா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பாலையூர் காவல் சரத்துக்கு உட்பட்ட கோமல் கிராமத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளவர் எழிலரசி, இவரது கணவர் வந்து பாலசுப்ரமணியன் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கிராம நாட்டமையாக இருந்தபோது கோமல் கிராமத்தில் வந்து திருமண மண்டபம் கட்டுவதாக கூறி அப்பகுதியில் உள்ள குளத்தில் வந்து மண் எடுத்து விற்பனை செஞ்சிருக்காரு. ஆனால் அந்த பணத்தில் வந்து தொடங்கப்பட்ட திருமண மண்டபம் வந்து கட்டுமான பணி வந்து பாதியிலே நிறுத்தியிருக்கு. திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு செய்யப்பட்ட செலவை கூடுதலாக வசூலிக்கப்பட்டதாக ₹40 லட்சத்துக்கு பணத்துக்கு வந்து பாலசுப்ரமணியன் வந்து கிராம மக்கள் கணக்கு கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து உரிய கணக்கு காட்டாமல் காட்டவில்லை. இதனால வந்து அவர் வந்து கிராம நாட்டாமை பொறுப்பிலிருந்து கிராம மக்கள் வந்து எடுத்துடுறாங்க. இரு தரப்பினரிடையே வந்து முன்னுரிமை இருந்துள்ளது. இதனால் இந்நிலையில் வந்து பாலசுப்ரமணியன் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அவரது வீட்டு கொள்ளையிலிருந்து நேற்று முன்தினம் மண் எடுக்கிறாரு. இதை வந்து அதே பகுதியை சேர்ந்த செல்லுராஜ் குணசேகர் வந்து தட்டி கேட்குறாங்க. மேலும் வந்து பாலையூர் காவல் நிலையத்திலிருந்து புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் கொடுத்த பாலசுப்ரமணியன் அவரது ஆதரவாளர் வந்து பாலசுப்ரமணியன் வந்து அந்த 2 பேரையும் 15 பேர் அறிவாள் உருட்டுக்கட்டை கல் ஆகியவற்றை கொண்டு தாக்குறாங்க. இந்த செல்லுராஜ் குணசேகர் வந்து தலையில் வந்து அறுவாள் விட்டுப்பட்டு படுகாயம் அடைந்து நிலை குறைஞ்சி கீழே விழுந்துறாங்க. அவரை வந்து அவர் உறவினர்கள் வந்து மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக சேர்க்கிறாங்க. மேலும் வந்து லேசான காயம் உள்ள காயம் பெற்று முதலுதவி பெற்று சிலர் வந்து வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. இந்நிலையில் வந்து செல்லுராஜ் மற்றும் குணசேகர் மீது வந்து பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ வந்து தற்போது வந்து சமூக வலைதளம் வந்து வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது மகன் ராம்குமார், ரஞ்சித், காமராஜ் ஆகிய 4 பேர் மீது பாலையூர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் வந்து தாக்குதல் நடத்தியது வந்து அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று இந்த செல்வராஜ் தரப்பு வந்து சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. மிஸ்டர் பிரியங்கா.